வருகின்ற 29ஆம் தேதி நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெற உள்ளது. அதில் பங்கு பெறும் மக்களவை மாநிலங்களவை திமுக உறுப்பினர்கள் அனைவரையும் முதல்வர் ஸ்டாலின் சந்தித்து ஒன்றிய அரசுக்கு நாம் என்னென்ன கோரிக்கைகளை வைக்க வேண்டும், எப்படி கேள்விகள் எழுப்ப வேண்டும் என்றும் நம் குறிக்கோள்கள் என்ன என்பதையும் தெளிவாக விளக்கியுள்ளார். அது மட்டுமல்லாமல் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தின் முதல் நாளிலேயே வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வருகின்ற 29ஆம் தேதி நாடாளுமன்றம் கூட உள்ள நிலையில் அண்ணா அறிவாலயத்தில் திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றது. இது பற்றி திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 3 ஃபார்முலாக்களையும் வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் முதல் நாளிலேயே திரும்ப பெற ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், போராடிய உழவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் கோரிக்கைகளுக்கு செவிமடுக்க வேண்டும், இது கடந்த ஓராண்டு காலமாக இம்மூன்று சட்டங்களையும் எதிர்த்து போராடிய வேளாண் பெருங்குடி மக்களுக்கும் ஜனநாயக சக்திகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாகும், 3 சட்டங்களையும் திரும்ப பெறும் பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லி வந்த ஒன்றிய அரசை இந்தியா முழுக்க நடந்து வந்த இடைவிடாத போராட்டமே மனமாற்றம் செய்து இறங்கி வரவைத்தது. இந்த 3 சட்டங்களும் கொண்டு வரப்பட்ட போது தொடக்க நிலையிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்தது, நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பியது, மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் எதிர்த்து வாக்களித்தது, உச்சநீதிமன்றத்தில் வழக்கும் தாக்கல் செய்தோம், மக்கள் மன்றத்திலும் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தோம், திமுக சார்பில் மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது, 3 சட்டங்களுக்கும் எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் போட சொன்னோம், ஆனால் அன்றைய அதிமுக ஆட்சி அதை செய்யவில்லை. இன்னும் சொன்னால் 3 வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவாக அதிமுக பரப்புரையில் ஈடுபட்டது. அந்த சட்டங்களில் என்ன தவறு இருக்கிறது என்று பத்திரிகையாளர்களை வாதத்திற்கு அழைத்தார் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. பாஜகவை விட அதிகமாக அவர்தான் ஆதரித்தார். அதனை வேளாண் சட்டம் என்று சொல்வது கூட தவறானது, அது உழவர்களை நிலங்களில் இருந்து வெளியேற்றும் சட்டமாகும் என்று மிக தெளிவாக முடிவெடுத்த திராவிட முன்னேற்ற கழகம் இச்சட்டங்களை எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவோம் என்று சொன்னோம். கழக ஆட்சி அமைந்ததும் நானே முதலமைச்சர் என்ற முறையில் முன்மொழிந்து தீர்மானம் நிறைவேற்றினேன். கடந்த ஓராண்டு காலமாக நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் நாங்கள் சொன்னதே சரியானது என்பதை இப்போது பிரதமரே ஒப்புக்கொண்டுள்ளார். உழவர்களின் போராட்டம் ஓராண்டு காலத்தை எட்டுவதற்கு இன்னும் சில நாட்களே உள்ளன. நவம்பர் 26ஆம் நாள் மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு உழவர் சங்கங்கள் தயாராகி வந்தன. உழவர்கள் போராட்டம் நவம்பர் 26க்கு பிறகு இன்னும் வேகம் எடுக்கும் என்பது தெரிந்தோ அல்லது நடக்க இருக்கும் சில மாநில சட்டப்பேரவை தேர்தல்களை மனதில் வைத்தோ இத்தகைய முடிவை ஒன்றிய அரசு எடுத்துள்ளது. இவ்வளவு போராட்டங்கள் தியாகங்களுக்கு பிறகுதான் சட்டம் திரும்பப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் முறையாக இம்மூன்று சட்டங்களும் திரும்ப பெற கூட்டத்தொடரின் முதல் நாளிலேயே நடவடிக்கை எடுக்க வேண்டும். போராடிய உழவர்களை அழைத்து ஒன்றிய அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். உழவர்களின் கோரிக்கைகளுக்கு செவிமடுக்க வேண்டும். இந்த கோரிக்கைகளை ஏற்று செயல்படுத்துவதன் மூலமாக உழவர்களுக்கு நம்பிக்கையை உருவாக்க வேண்டும். இந்திய வேளாண்மை செழிக்க வேண்டுமானால் அது உழவர்களின் மூலமாகத்தான் செழிக்க வேண்டும். ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்களை இனியாவது ஒன்றிய அரசு செயல்படுத்த முன்வர வேண்டும் எனவும், குடியுரிமை திருத்த சட்டம் உள்ளிட்ட பிற மக்கள் விரும்பாத சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வேளாண் சட்டங்கள் திரும்ப பெற்றது போல நீட் தேர்வை ரத்து செய்ய கேள்வி எழுப்புவதற்கு திமுக மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் முனைப்போடு உள்ளனர் என்று அறிக்கை வெளியிட்டுள்ளார். முதல்வரை சந்தித்த மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர்கள் மக்களின் கோரிக்கைகளை திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலினின் ஆலோசனையின்படி குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் நாளிலேயே கண்டிப்பாக கேள்வி எழுப்புவோம் என சூளுரைத்து வருகின்றனர். இது நம் உரிமை, நம் உரிமையை விட்டுக் கொடுக்க கூடாது. ஒன்றிய அரசை வலியுறுத்தி வேளாண் சட்டங்களைப் போல குடியுரிமை திருத்த சட்டத்தையும் நீட் தேர்வை ரத்து செய்யவும் தீர்மானம் நிறைவேற்ற பாடுபடுவோம் என்று திமுக மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் சபதம் எடுத்துள்ளனர். முதல்வர் ஸ்டாலினின் இந்த அதிரடி அறிவிப்பு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணுங்க. உடனுக்குடன் தகவல்களை தெரிஞ்சுக்கிற மொபைல் ஜேர்னலிஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.